हेलो फ्रेंड्स, वेलकम टू अनिता'स किचन। गुड मॉर्निंग फ्रेंड्स, இன்னைக்கு வந்து ட்யூஸ்டே vlog தான். அதாவது பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி காலையிலே வந்து கிளீனிங் ஓட தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். காலையில வந்து எப்போ மாதிரி ஆஸ் யூஷுவல் வீடு துடைச்சிட்டு இருக்காங்க. வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 15 நாள் ஆச்சு. இந்த பக்கம் இருக்க செல்ஃப்ல வந்து கொஞ்சம் எடுத்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு துடைக்க சொல்லியிருக்கேன் நான் என்னோட ஹெல்பர் கிட்ட. பாருங்கள், இங்கே இருக்கிறதையுமே வந்து எடுத்து வெளியே வச்சு துடைச்சிட்ருக்காங்க. இப்போ இதை வந்து நான் பேப்பர் போட்டு இது எல்லாமே அடுக்கணும். இப்படி தான் வந்து காலையில் வந்து, அதாவது ஒவ்வொரு செல்ஃப் ஒவ்வொரு நாளைக்கு அது மாதிரி வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து, அதாவது நிறையா சேராது, ஒரே நாள் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் ஆகிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் ஒர்க்கு. அதை தான் வந்து இன்னைக்கு காலைல நான் வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வெரி 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 சிம்பிள் தான். தோசை தக்காளி தொக்கு அதுதான் வந்து செஞ்சிகிட்டே இருக்கேன். இதுதான் காலையில் எல்லாத்து வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாமே கிளியராக வந்து எல்லா அழகாக வந்து அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ டஸ்ட் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி இந்த தனித்தனி ஆர்கனைசரில் நான் ஏற்கனவே நான் இதை காட்டியிருப்பேன் உங்களுக்கு. தனித்தனி ஆர்கனைசரில் இங்கே எல்லாமே கிளாஸ் பவுலு, அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஜூஸ், இது இதெல்லாமே இந்த மண் பாத்திரம் அது எல்லாமே இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே கிளீனாக வந்து பெருக்கி தொடச்சி கிளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, டைனிங் டேபிள் மேலே, அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்ஃபு, எல்லாமே பெருக்கி தொடச்சி கிளீனாக வந்து இது பண்ணியாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு பூஜையும் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. காட்டுறேன் பாருங்க, பாருங்க அன்னபூர்ணேஸ்வரிக்கு இன்னைக்கு வந்து நட்ஸ் வச்சாச்சு. நட்ஸ், பேரிச்சை பழம் அதெல்லாமே வச்சாச்சு. ஏன்னு கேட்டால் நான் கொஞ்சம் கிளீனிங் வேலையில் இருந்ததுனால சாதம் வைக்க முடியல, அதனால் வந்து இன்னைக்கு நட்ஸ் வச்சாச்சு. நான் உங்ககிட்ட சொன்னால தக்காளி தொக்கு அதுவும் வந்து ரெடியாக இருக்குது. தோசை தான் வந்து தக்காளி தொக்கு தோசை, அதுதான் வந்து விட போகிறேன். காலையில் வந்து இப்படி தான் கொஞ்சம் பிஸியாக போனது. இதுக்கப்புறம் இந்த வ்ளாகில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வந்து என்னென்ன எல்லாம் இருக்குன்றது காட்டுறேன். இப்போ தக்காளி தொக்கு தோசை ஊற்றுறதையும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கிளிப் காட்டுறேன். இது வந்து நல்ல நாட்டு செக்கு கடலை எண்ணெய் தோசைக்கு, அதெல்லாமே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க செக்கு எண்ணெய், செம்ம சூப்பராக இருக்கும் தோசைக்கு. இந்த வறுவல் அது மாதிரி ஐட்டத்துக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆஷீஷ்வல் எப்பவும் செய்கிற தக்காளி தொக்கு. நல்ல கொஞ்சம் வந்து சிம்லே வைங்க, மொறு மொறுனு ஆகட்டும். சூப்பராக முருகலாக வந்து தக்காளி தொக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப
பாருங்க சம சூப்பரா இருக்குல்ல இதுதான் வந்து பிரேக்பாஸ்ட் இதுக்கு அப்புறம் வந்து என்ன நல்லா இந்த vlogல இன்ட்ரஸ்டா உங்களுக்கு காட்ட முடியும்ன்றத பாப்போம் லஞ்சுக்கு காலையில வந்து பிரேக்பாஸ்ட் நீங்க பாத்துப்பீங்க தக்காளி தொக்கு தோசை அதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்துட்டா என்னோட வீடியோவே பார்த்துட்டு அது கமெண்ட்ஸ்லாம் படிச்சு செஞ்சு அது மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதான் வந்து அதாவது சூடாக ஏதாவது சாப்பிடணுன் இருக்கு அர்ஜுன் வந்து என்ன சொன்னா அப்படின்னாக்கா நார்மல் சாம்பார் ரசம் வேணாம் ஏதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னே யோசனை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம்ல வந்து நம்முடைய வீடியோக்கும் ஏதாவது புதுசா காட்டணும் ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதே டைம் போயிடுச்சு அப்புறமா வந்து அவன் வந்து அவனுக்கு பனீர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால பனீர் போட்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னான் அப்புறம் சூடா வேணும்னு சொன்னா அவனும் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்தான் அதனால வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறமா வந்து ரொம்ப ஸ்பைசியா வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதான் என்ன பண்றதுன்னு ரொம்ப இவ்வளவு குழப்பமும் இருந்தது இவ்வளவு குழப்பத்திலையும் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு என்னன்னு கேட்டா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அதுதான் வந்து இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்பைஸியா வேணும்னு கேட்டாங்க பனீர்லாம் வேணும்னு சொன்னாங்க அதனால வந்து இது மாதிரி ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சூடாகவும் இருக்கும் அதனால வந்து அதை சூஸ் பண்ணோம் அது இல்லாம நம்முடைய ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணல நம்ம வந்து நிறைய சேர்த்து வச்சிருந்தோம் இதுவும் யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ அதாவது எத்தனை இதுல நான் வந்து எத்தனை ஆங்கிள் யோசனை பண்ணியிருக்கேன்றது பாருங்க எல்லாமே யூஸ் ஆகிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ரூம்ல உட்காந்து யோசனை பண்ண அதாவது ரூம் போட்டு யோசனை பண்ணுவாங்களே அது மாதிரி நான் வந்து ரூம்ல இருந்து யோசனை பண்ணிட்டு ஒரு வழியா வந்து இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாஸ்மதி ரைஸ் இப்ப ஊற வச்சு இதுல வேகறதுக்கு இங்க வச்சிருக்கேன் இங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு குயிக்கா சீக்கிரம் பண்ணணும் ஏன்னா இதுவே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால வந்து குயிக்கா பண்ணணும் இங்க வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் பன்னீர் மட்டும் வாங்கிட்டு வந்தான் அது போய் தான் வாங்கிட்டு வந்தான் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாமே சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கலாம் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இங்கே கடாய் போட்டேன் இதில் வந்து ஆயிலும் வந்து விட்டாச்சு இப்போ இங்கே நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்பவும் மாதிரி நம்முடைய கேரட்டு கேப்சிகம் அப்புறமா ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தோட வரும் பாருங்க அது மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் நமக்கு வந்து நம்ம தோட்டத்துல இருந்ததுதான் வெங்காய விதை போட்டாதான் உங்களுக்கு இந்த வெங்காயத்தோட கிடைக்கும் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் வேணும் இந்த வெங்காயத்தால் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெங்காயத்தையே நட்டு வச்சிருக்கோம் அதனாலதான் நமக்கு இது மட்டும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படி வெங்காயத்தோட வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வெங்காய விதைய வாங்கிட்டு வந்து நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா வெங்காயத்தோட நமக்கு கிடைக்கும் ஆனா எனக்கு வந்து இங்க வெங்காய விதையெல்லாம் கிடைக்குமா என்னன்றது தெரியல போதும் நமக்கு இதுவே போதும் சரி ஓகே அதுக்காக வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து இங்க கேப்சிகம் எப்பவுமே சைனீஸ் ஐட்டம் அப்படிலாம் வந்து நம்ம நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாமே வந்து கோஸ் இல்லாம நம்ம செய்ய முடியாது அதனால கோஸ் கேரட்டு பச்சை பட்டாணி அப்புறமா இங்க வந்து கொஞ்சம் பனீர் அதுவும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் நமக்கு தேவையான ஷெஸ்வான் சாஸ் அது இங்க வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல ரொம்ப சிம்பிளான இதுதான் அதே மாதிரி இது வந்து ரொம்ப நம்ம சாதா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்றோம்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அதை விட ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சீக்கிரமா பண்ணிடலாம் ஏன்னு கேட்டா நமக்கு இந்த சாஸ்லயே வந்து எல்லாமே இருக்கும் அந்த சோயா சாஸ் அதெல்லாம் போடுவோம்ல சில்லி சாஸ் சோயா சாஸ் எல்லாம் போடுவோம்ல அது எல்லாமே மிக்ஸ் ஆகி இதுலயே இருக்கும் அதனால நம்ம தனித்தனியா போடணுன்றது அவசியம் இல்லை அதனால வந்து சீக்கிரமா குயிக்கா வந்து இது வந்து வேலை ஆயிடும் அதனாலதான் வந்து இன்னைக்கு
செஸ்வான் ஃப்ரை ரைஸ். நான் வந்து ஏற்கனவே செஸ்வான் நூடுல்ஸ் போட்டிருக்கேன், இப்போ வந்து இது ஃப்ரை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில்ல இது சேர்த்துக்குவோம், ஆனியன். அதாவது இது ஃப்ரை ரைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் இது மாதிரி வந்து ஒரு வாக் பேன் எடுத்துக்கோங்க. வாக் பேன் வந்து இது மாதிரி அகலமாக இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி கிளறதுக்கு நிறைய ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ கிளறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம இது வந்து ரீசண்டாக வந்து ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது. சைட் பை சைட் ரைஸை பார்த்துக்கோங்க, குழைய விட்டுற போகிறீங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து சின்ன ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் அடிக்கடி வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு குக் பண்ணணும். நூடுல்ஸ்க்காகட்டும் ஃப்ரைட் ரைஸ்க்காகட்டும் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணவே கூடாது, ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு குக் பண்ணணும். இது கூட வந்து நான் கொஞ்சம் வெங்காயத்தால் அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு இந்த எண்ணெயில் வறுபடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். மேலே போடுறதுக்கு தனியாக வந்து வச்சுக்குவோம், இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக வந்து கேரட் சேர்த்துக்கலாம், ஒரு ஒரு கேரட் போடும். ஒரு ரெண்டு கலந்து கலந்துட்டு கோஸ் சேர்த்துக்குவோம். இது கூடவே வந்து நம்முடைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். குக் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். அதாவது நிறைய குக் ஆகக்கூடாது, ஒரு 50% குக் ஆனால் போதும். ஏன்னா நூடுல்ஸ் ஃப்ரை ரைஸ் அதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொன்னேன். இப்போ குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம கொஞ்சமாக ஓரமாக தள்ளிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம். அப்புறமா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த டைமில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம வேற இதெல்லாம் மாற்றிடலாம். இந்த டைமில் நம்ம செஸ்வான் சாஸ் அதையும் வந்து இதில் சேர்த்துருவோம். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் இது ஃப்ரைட் ரைஸு, பார்க்கும்போதே எனக்கு வந்து டெம்ப்டிங்காக இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்தே அது மாதிரி தான், ஏதாவது சூடாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணுன்னு தான் இருந்தது. அதாவது சாம்பார், ரசம், பொரியல் அதுக்கெல்லாமே இன்னைக்கு மூடே போகலை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது மாதிரி இது கொஞ்சமாக நான் வந்து வினிகர் மட்டும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் வேணும்னு தோணுது. நான் வந்து டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டைமில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா
ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு வந்து கலந்து விடுங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் நான் ஷெஸ்வான் சாஸ் விட்டுருக்கேன். நான் டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. அதனால வந்து சால்ட்டு, இன்னும் கொஞ்சம் சாஸு எல்லாமே விட்டுருக்கேன். வந்து பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர், நம்முடைய பெப்பர் மில்ல நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி பெப்பர் மில் யூஸ் பண்ணி நீங்க பெப்பர் போடுறதா இருந்தாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா நல்ல ஃப்ளேவரா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த பெப்பர் மில் யூஸ் பண்றது. சூப்பரா இப்ப வந்து பர்ஃபெக்டா இருக்கு, நல்ல கார சாரமா சூப்பரா இருக்கு, நல்ல அந்த பெப்பர் ஃபிளேவரோட. இப்ப வந்து லாஸ்டா வந்து நம்முடைய ஸ்பிரிங் ஆனியன், செம்ம சூப்பரான லஞ்ச், சுட சுட டேஸ்ட் பண்ணிடுவோம். சுடுது சூப்பரா இருக்கு, கார சாரமா நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு இதெல்லாமே அமேசான்ல கிடைக்குது சாஸ் எல்லாமே, இல்ல வந்து ஹோம்மேடு ஷெஸ்வான் சாஸ் இருக்குல்ல அது கூட நம்ம வீட்லயே பண்ணி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து நான் பிளாக்ல போடுறேன். ஆனா நான் வந்து வெளியே தான் வாங்கினது, அமேசான்ல தான் வாங்கினேன். நூடுல்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பாட்டில் ஆஃபர்ல இருந்தது, அது வாங்கினேன். ஒன்று நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு, ஒன்று வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.